இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட. நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதுன்ற உண்மையை நம்முடைய இருதயத்தில் நாம் உறுதியாக நாட்டியிருக்க வேண்டும். அப்போ ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதுன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 2 Cor 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:14 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷர்களுக்கும் கிடைக்காத பெரும் சலுகை நீங்கள் மறுபிறப்பு பெற்றதன் நிமித்தம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நாம் பிள்ளைகளும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. மறுபடியும் சொல்கிறேன், நாம் பிள்ளைகளும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. இப்போ இது பற்றி விவரமாக மேலும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீதங்களை முடிசூட்டினீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருக்கிறதற்காக சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இடவிடாமல் உம்முடைய கிருபையையும் உம்முடைய சமாதானத்தையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து
விதகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட் ப்ரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா. அப்போ கடந்த செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அவர்களுடைய பிதாவாகிய சாத்தானுடைய இச்சைகளை ஒவ்வொரு வேத வாக்கியத்திலும் காண்பார்கள்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற அநேகமான மனுஷர்கள் தட்சிக்கப்படவில்லை என்பது வேதனைக்கு உரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான், ஆனால் உண்மை நிலைமை அதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகமான ஜனங்கள் தட்சிக்கப்படவில்லை. ஆனபடியால் இதன் பிரதிபலனத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:21-23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது என்னன்றதை பார்ப்போம். மத்தேயு 7:21-23, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளிலே மரணம் ஏற்படுகிற அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கூறியிருக்கிறார். அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறதாலேயோ, பிசாசுகளை துரத்துகிறதுனாலேயோ, அல்லது அற்புதங்களை செய்கிறதுனாலேயோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய நிபந்தனை என்ன, நீங்கள் அறிய வேண்டும், என்ன நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி நீங்கள் அறிவீர்களானால், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறத நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். அவர் அறிய விரும்புகிறார். ஆனபடியால் தட்சிப்பை பெற விரும்புகிறவர்கள் அவரை அறிய வேணும். அப்போ அறிய வேண்டியது தான் தேவனுடைய மிக முக்கியமான நிபந்தனை. வேறு ஒன்றினாலும் ஒரு பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மலப்பிரசங்கத்தில் முதல் முதலாக தன் வாயை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இவர்கள் தேவனுடைய சுதந்திரர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய சுதந்திரர்கள்.
தேவனுடைய சுதந்திரர் என்பது சுவீகரித்தல குறிப்பிடுகிறது. சுவீகரித்தல குறிப்பிடுகிறது எல்லாவற்றிலும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை குறிப்பிடுகிறது. கெட்டகுமாரனை பற்றிய உவமையில் இதனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுவீகார பிள்ளை ரெண்டாம் அந்தஸ்தில் இருந்தாலும் அது மகிமையான நிலைமை என்பதனை கெட்டகுமாரனுடைய உவமானத்தில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கெட்டகுமாரன் தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து தன் சுய உணர்வுக்கு வந்தபின் தனக்குள் ஒரு திட்டம் தீட்டி தான் பிதாவினிடத்திற்கு சென்று இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அப்போ இதை பற்றி லூக்கா 15:19 நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படி சொல்லி அவன் தன் தகப்பனிட்ட புறப்பட்டான். அப்போ கூலிக்காரன் நிரந்தர வேலைக்காரனுக்கு சமமானவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமானவனுக்கு வேலை பாதுகாப்பு உண்டு, ஆனால் கூலிக்காரனுக்கோ அவன் ஒவ்வொரு நாளும் வாசலில் வந்து நின்று எந்த வேலைக்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும். அவனுக்கு வேலை பாதுகாப்பு கிடையாது. அது எவ்வளவு கடுமையான வேலையாயிருந்தாலும் எவ்வளவு நேரமாயிருந்தாலும் அவன் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ கெட்டகுமாரன் தன் பிதாவினிடம் வந்தவுடன் அவர் அவனை கூலிக்காரனாக கருதவில்லை. அவனுக்கு தன் குமாரனை போன்று சகல ஆஸ்தியிலும் பூரண பங்கு கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் முன்பு தன் ஆஸ்தியை அளித்ததற்காக அவனில் குற்றம் காணவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கெட்டகுமாரன் தகப்பனிடத்தில் வந்த பின் நடந்தது என்ன என்பதை லூக்கா 15:20-24 காணக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 15:20-24 போவோம். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ எழுந்து லூக்கா 20:15-24 போவோம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதொன்று. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான்.
அப்போ எந்த மனுஷனாகலும் இதனை செய்யலாம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எந்த மனுஷனாயிருந்தாலும் எவ்வளவு பாவத்தை அவன் செய்தாலும் இந்த தீர்மானத்தை அவன் எடுக்க அவனால் முடியும் என்றபடியால் தான் வெளி 22:17 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி வெளி 22:17 எல்லா மனுஷர்களுக்கும் அழைப்பு விடப்படுகிறது. கேட்கிறவன் வா என்பானாக, ஒருவன் கேட்டால் அவனால் வர முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய தாகத்தை எவன் பெறுகிறானோ அவன் வர வேண்டும். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி வெளி 22:17 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கெட்டகுமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அப்போ எந்த மனுஷனாகும், எந்த மனுஷனாகுதல் தன்னுடைய ஆத்ம தாகத்தை தீர்ப்பதற்கு பரமபிதாவனிடத்தில் வர தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அப்போ அந்த தகப்பன் அவனை தேடி போகவில்லை, ஆனால் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் தேடி போகவில்லை? யூதர்களுக்கு தெரிய வேணும், யூதர்களுக்கு தேவனை பற்றி தெரிய வேணும், அவர்கள் தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனபடியால் தேவன் அவர்களை தேடி போகவில்லை. கெட்ட குமாரன் யூதர்களை பிரதிபலிக்கிறான். அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவனை கண்ட உடனே மனதுருகி, ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். அப்போ ஓடி அடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார், மனதுருகி அவனை கண்ட உடனே ஓடுகிறார். இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தேவன் ஓடுகிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதற்காக ஓடுகிறார் என்று சொன்னால், காணாமல் போன ஆத்துமாவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவதற்கே ஓடி போகிறார். அப்போ ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆண்டவரிடத்தில் வரும் ஒவ்வொரு பாவியான மனுஷனுக்கும் இப்படி நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குமாரன் தகப்பனை நோக்கி அவன் தனக்குள்ள ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி, இந்த மாதிரி நான் போய் தகப்பனிட்ட சொல்லுவேன் என்று தீர்மானித்து அவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போ இளைய குமாரன் இப்படியாக தனக்குள்ள நினைத்திருந்தான். 19 வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி பேச்சை தொடர்வதற்கு அவன் எண்ணி இருந்தான். அது எப்படியெனில், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்ன வைத்து கொள்ளும் என்பேன் என்பதே அவன் சிந்தித்ததாகும். ஆனால் அவன் அதனை சொல்வதற்கு முதலே பரமபிதா அவனை தடுத்து நிறுத்தினார். நிறுத்தி என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்,
என்று போட்டு, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. அப்போ உயர்ந்த வஸ்திரம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நீதியை பிரதிபலிக்கிறது தான் அந்த உயர்ந்த வஸ்திரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய நிர்வாணம் மூடப்பட வேணுமா இருந்தால் அவன் உயர்ந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உயர்ந்த வஸ்திரம் என்ன? கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செய்து முடித்து அதன் மூலம் அவர் உழைத்து பெற்றுக்கொண்ட அந்த நீதி பரமபிதாவினுடைய கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த உயர்ந்த வஸ்திரம் உடனடியாக கொடுக்கப்படுகிறது. கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. அப்போ 2 கொரிந்தியர் 5:21 அது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை உடுத்தி அடுத்து செய்ய வேண்டிய வேலை, இவன் கைக்கு ஒரு மோதிரத்தை போடுங்கள். மோதிரம் வந்து ஒரு முத்திரையாகவோ அல்லது கையெழுத்து பதிந்த மோதிரமாகவோ அணியப்படுகிறது. அப்போ தற்போதைய கிரெடிட் கார்ட்ஸ் மாதிரித்தான் அந்த மோதிரத்தில் தகப்பனுடைய வீட்டின் சின்னம் பொறிக்க பட்டிருக்கிறது. அப்போ கால்களுக்கு அப்போ என்ன செய்ய சொல்லப்பட்டு கிடக்கு? அவனுக்கு கொண்டு உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். இவன் இப்பொழுது பாதரட்சை இல்லாமல் அடிமை மாதிரி நிற்கிறான். இவன் பண்டிகளோடு இருந்து கந்தைகளை உடுத்தி கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறான். இவனுடைய கந்தைகள் எல்லாத்தையும் கலட்டி உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்தி மோதிரத்தை இவன் கைகளில் போட்டு இவன் கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள். இவன் என்னுடைய குமாரன். அடிமைகள் ஒரு காலமும் பாதரட்சைகளை போடுவதில்லை. அப்போ இவைகள் யாவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் என்னுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் தேவாதி தேவன் பிரகடனப்படுத்தினார். அப்போ அதுவரைக்கும் ஊழியக்காரர்கள் அணிவகுத்து விருந்தே அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் பரமபிதா அழைப்பை விடுக்கிறார். அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டானோன்றது தான் முக்கியமான விஷயம். உடன்படிக்கையிலே அவன் பங்கு பற்றினானோ என்பது தான் முக்கியமான விஷயம். ஆனபடியால் ஊழியக்காரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள், விருந்தே அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இளைய குமாரன், கெட்டகுமாரன் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள உடன்படிக்கைக்குள்ளே அவன் வந்துட்டான். ஆனபடியால் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அப்போ இளையகுமாரன் உடன்படிக்கைக்குள்ள வந்துள்ளான் என்பதை இது குறிக்கிறது. ஆனபடியால் விருந்து கொண்டாடப்படுகிறது. உண்மையான சந்தோஷம் மதுபானத்தில் அல்ல, வேறேதலும் இல்லை. கொழுத்த கன்றை, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கொழுத்த கன்றை சாப்பிடும் பொழுதுதான் சந்தோஷம். அப்போ கிறிஸ்துவில் மட்டுமே அந்த சந்தோஷம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். நாம் புசித்து நான் சந்தோஷமாயிருப்போம். இவனுடைய மீட்புக்கு இவனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதை பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அப்போ கிறிஸ்து அவரே சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ பரமபிதா உடனடியாக பிரகடனப்படுத்துகிறார், என் குமாரனாகி இவன் மரித்தான், என்னை விட்டு விலகி போய் இவன் மரித்து போனான், தட்சிப்ப இழந்து போனான், திரும்பவும் உயிர்த்தான், என்னிடத்தில் வந்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டு இவன் இப்பொழுது உயிர் பெற்றிருக்கிறான், காணாமல் போனான், என்னை விட்டு விலகின உடனே இவன் காணாமல் தூர தேசத்துக்கு போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்போ நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், என் குமாரன் துலந்து போன என் குமாரன் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டான், மறுபடியும் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பரமபிதா சொல்லி அவனை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதனையே பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என குறிப்பிட்டிருக்கிறார். ஆவாம் தனக்கு கொடுத்த ஆஸ்தியை அளித்தான், அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான், அவன் கெட்டகுமாரனை போல பிதாவினிடத்தில் திரும்பி வந்ததற்கான அறிகுறி ஒன்றும் வேதத்தில் காணப்படவில்லை. ஆனால் ஆதாமனுடைய புத்திரர்கள் பிதாவினிடத்தில் திரும்புகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம். தன்னை பலியாக கொடுத்து இந்த மிகப்பெரிய உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம். அப்போ எப்படி வாரார்கள் ஆதாமனுடைய புத்திரர்கள்? கூலிக்காரர்களாக அல்ல, தேவனுடைய குமாரர்களும் தேவனுடைய குமாரத்திகளுமாக வருகிறார்கள். வந்து அவர்கள் பிதாவினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு சகல சலுகைகளையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அது எப்படியெனில், இழந்து போன சகலத்தையும் அந்த விசுவாசத்தின் மூலம் மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் 1 Corinthians 6:19-11 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 6:9 பார்ப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆதாமனுடைய பிள்ளைகள் பல்வேறு குறைகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனிடத்தில் வந்த உடனே அவருடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி 1 Corinthians 6:9-11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படியெனில், இழந்த சகலத்தையும் அந்த விசுவாசத்தின் மூலம் மறுபடியும் ஆதாமனுடைய பிள்ளைகள் திருப்பி பெற்றுக்கொண்டார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது, அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 6474651224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.